யாச்ச பார்த்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லியிருப்பாங்கன்னா, கோயிலுக்குள் யார் வர முடியாதவர்களோ அவர்களை பார்த்து நீங்கள் கோவில் வரை வர வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் தூரத்திலிருந்து கோபுரத்தை பார்த்தாலே உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பதற்காக சொல்லப்பட்ட மொழிதான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். சோழ மன்னர்களுடைய அரண்மனை இன்றைக்கு இல்லை, ஆனால் கோயில் இன்னமும் இருக்கிறது. சிவன் சொத்து குலநாசம், உண்மைதானே? அப்ப சிவனுடைய சொத்து முழுவதும் சிவனிடம் தான் இருந்ததா? அவர் தான் அந்த நிலங்களின் உரிமையாளராக இருந்தாரா என்றால் இல்லை. சிவனுடைய சொத்தை யாரோ வைக்கத்தான் செய்திருக்கிறார்கள். நீங்கள் அத்தகைய பல்பொருள் அங்காடிக்குள் போய் வாங்குகிற பொருளில் 60% பொருள்கள் நீங்கள் வாங்க தேவையில்லாத பொருள்கள். ஒரு பல்பொருள் அங்காடிக்குள்ள நீங்க போயிட்டு வர்றீங்க, அதில் கிடைக்கிற லாபம் முழுவதும் ஏதோ ஒரு கார்பரேட் முதலாளிக்கு போகும். இந்த சமூகம் என்பது மாறிக்கொண்டே வந்திருக்கிறது. நான் பெரிய கோயில் நின்று பார்க்கிற பொழுது அந்த கோயிலினுடைய பிரம்மாண்டமும் தெரிகிறது. இன்னொரு புறத்துல ஒரு ஏழை குடியானவன் வீட்டு பிள்ளை என்கிற முறையில் இந்த கோயிலை கட்டுவதற்காக எவ்வளவு வரி போட்டார்களோ என்கிற எண்ணமும் ஓடுகிறது. தமிழ்நாட்டில் எத்தனை வகையான வரி வசூலிக்கப்பட்டிருக்கிறது, இதுவும் சேர்ந்ததுதான் சமூகம் மாறிக்கொண்டே வந்திருக்கிறது. நீங்க மார்க்சிய கண்ணோட்டத்தில் பாத்தீங்கன்னா, ஆதி பொது உடைமை சமூகம், நில உடைமை சமூகம், பிறகு ஒரு காலத்தில் எது செல்வம் என்பதே ஒரு பெரிய கேள்வி. சமூக மதிப்பீடுகள் மாறிக்கிட்டே இருக்கு. நீங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஐயா சொன்னாங்கல்ல, லெனின் பேசுகிற பொழுது கூட சொன்னார், இந்த சமூக மாற்றம் அவ்வளவு எளிதா வந்துடாது. அதனாலதான மக்கள் கவிஞர் சொல்றாரு, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய். பொய்யிலையும் ஊறி போன பொய். முதல்ல காவேரி போன இடம் சென்னை, போய் கலந்த இடம் பழவேற்காடு ஏரி. அங்கே கிடைக்கிற தொல்பொருள் எச்சங்கள் அதைத்தான் மெய்ப்பிக்கின்றன. எப்படி காவேரி ரூட்டை மாத்தி பஸ் பிடிச்சி வேற இடத்துக்கு போயிடுச்சா? ஒரு நிலையில நிலமா வணிகமா என்கிற வர்க்க போராட்டம் இந்த மண்ணிலே நிகழ்ந்திருக்கிறது. நீங்க சிலப்பதிகாரத்தில் எங்கேயாவது கண்ணகிக்கு இத்தனை ஏக்கர் நிலம் இருந்ததுன்னு இருக்கா? இல்ல, வரலாற்றை வந்து எப்படி வேணாலும் பார்க்கலாம். அப்படி பார்க்கிற பொழுது நண்பர்களே, எளிய மக்களினுடைய வரலாறு, இந்த சமூகம் எவ்வாறு மாறி இருக்கிறதா, மாறிக்கொண்டே இருக்கிறதா? வடிவேல் வந்த பிறகு ஒரு வார்த்தை ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, மூத்திர சந்து. இது வந்து நீங்க சொல்லணுமா? அதுக்குள்ள கூட ஒரு அரசியல் இருக்குங்க. அந்த மூத்திர சந்து பெரும்பாலும் ஆண்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும், அசந்தா உள்ள போயிருவாங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா? நீங்க மரியாதைக்குரிய எழுத்தாளர் அம்பை ஒரு சிறுகதை எழுதியிருப்பாங்க, என்ன தெரியுமா? சென்னை அண்ணாசாலையில் ஒரு பெண் சிறுநீர் கழிக்கப்படுகிற பாடுதான் அந்த கதை. நீங்க பெண்களை தெய்வமாலாம் வச்சிருக்கீங்க, ரைட்டு, கருவறை வச்சிருக்கீங்க, பெண்களுக்கு உரிய கழிவறை வசதியை செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? இன்னும் கூட இன்னைக்கு வளர்ந்திருக்கிற சமூகம், பள்ளிக்கூடங்களில் நம்முடைய குழந்தைகளுக்கு நாப்கின் வசதி செய்யப்பட்டிருக்கிறதா? அந்த நாப்கினை அகற்றுவதற்கான ஏற்பாடு இருக்கா? இதையெல்லாம் வச்சுதாங்க ஒரு சமூகம் முன்னேறி கொண்டிருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஒரு பெண் எந்த இடத்தில் வைத்து மதிக்கப்படுகிறாள்? நீங்க ஒன்றும் தெய்வமாலாம் வைக்க வேண்டாம், அவருக்குரிய சராசரிய உடலியல் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் இந்த சமூகம் இருக்கிறதா? கிராமம், கிராமம் குறித்து காந்தியினுடைய கண்ணோட்டம் வேறு, அண்ணல் அம்பேத்கருடைய கண்ணோட்டம் வேறு. மார்க்ஸ் சொல்லுவாரு, இந்திய கிராமங்கள் ஒரு தன்னிறைவு அடைந்ததாக, எல்லா தேவைகளையும் அவருக்குள்ளேயே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியதாக, எனவே கிராம ராஜ்யம் மலர வேண்டும் என்கிற கனவு காந்திக்கு இருந்தது. அது ஒன்றும் பிழை இல்லை. இன்றைக்கு இருக்கிற உடமயமாக்கல் சூழலில் எல்லாரும் சொல்றாங்க, உலகமே ஒரு கிராமமாகி விட்டது. வைரமுத்து தான் சொல்லுவாரு, அமெரிக்கா அண்டை நாடாகி விட்டது. ஆனால் அண்டை நாடு அமெரிக்காவை விட தூரத்தில் இருக்கிறது. ஒரு சமூகத்தில் பெண் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறாள்? எல்லாரும் சமமாக நடத்தப்படுகிறார்களா? நீங்க இன்னொரு பக்கம் காவிரி அதில் கூட நடந்தால போற போக்குல சொன்னாரு, நீங்க சமூக அமைப்பை பத்தி பொதுவா என்ன சொல்லுவாங்க? குளிப்பது, நீங்க வேற ஒன்றும் பெரிய இதெல்லாம் எடுத்துக்க வேணாங்க, குளிப்பது சுத்தமானது தானே இல்லையா? காலையில 5 மணிக்கு எந்திரிச்சா ரொம்ப சுத்தக்காரர் தானே அர்த்தம். யாருங்க 5 மணிக்கு குளிப்பா? 5 மணிக்கு நாத்து பறிக்கவும் நடவு செய்யவும் இறங்குகிற ஏழை எளிய விவசாய தொழிலாளிகள் எப்படி 4 மணிக்கு குளிக்க முடியும்? இங்க பாத்தீங்கன்னா குளிக்கிறது கூட ஒரு சமூக அடையாளம் தாங்க. 5 மணிக்கு குளிச்சுட்டு போனா ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டு மத்தியானம் தூங்குவாரு, ஆனா 4 மணிக்கு வயலுக்கு போறவரு பாத்தீங்கன்னா சாயந்தர நேரத்துல மத்தியானம் கஞ்சி கொண்டு போனதுல கையில கிடைக்கிற நத்தை நண்டு அத்தனையும் அள்ளி போட்டுக்கிட்டு வந்து சாயந்தரம் ஒரு குளியல் போட்டு அவர் சாப்பிட்டு படுப்பாரு. நீங்க எதை சுத்தம்னு சொல்லுவீங்க? காலையில குளிக்கிறதா சாயந்தரம் குளிக்கிறதா? அவர் தொழிலுக்கு எது வசதியோ அதுதான் இது. ஆனா சமூகம் என்ன கட்டமைக்குது? இவர் ரொம்ப குளிப்பாருங்க, தப்பா நினைக்காதீங்க. காபி டீல கூட ஒரு சமூக கண்ணோட்டம் இருக்குல்ல. காலையில ஒரு நண்பர் சொன்னாரு, இந்த ஊர்ல என்னையா டீயை கூட டபரா செட்ல கொடுக்குறாங்க என்ன? இங்க பரியேறும் பெருமாள் 2 கிளாஸ் பக்கத்துல வைக்கிறது ஒன்னு சிம்பாலிக் சாட் நினைச்சிடாதீங்க. இதே தஞ்சை மாவட்டத்தில் சிலது காலம் ரொம்ப விசித்திரமா பழி வாங்கும். இங்க கிராமங்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா நான் கண் கூட பாத்துருக்கிறேன், வெளியே கொட்டங்கச்சில் டீ கொடுக்கறத. அப்பெல்லாம் வெள்ளப்பாகு டீ வந்து பட்டியலின மக்களுக்கு, உழைக்கிற மக்களுக்கு, உள்ள பெஞ்சில் உட்கார முடியாது. அந்த கொடுமை முற்றாக தீர்ந்து போய் விட்டதா? ஜாதி இல்லாத ஒரு சமூகம் இன்றைக்கு நாம் அடைந்து விட்டோமா? வரியில கூட எவ்வளவு ஜாதிய பாகுபாடுகள் இருந்தது,
இறை இலி கிராமங்கள்ல இருந்தது. இந்த ஜாதிக்கு முன்னாலேயே பெண்ணடிமை தோண்டித்து விட்டது.